சோ வணக்கம் நண்பர்களே, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த மீடியா பைப் பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீடியா பைப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி சொல்கிறாங்க, சரியா? இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற கோடிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஓப்பன் சிவியை கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லைன்ஸ் ஆஃப் கோடில் என் கையோட ஆக்ஷனை நான் ஒரு ரோபோட்டுக்கு கொடுக்கலாம், என் ஃபேஸோட ஆக்ஷனை நான் ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம், சரிங்களா? ஃபேஸோட அந்த ரியாக்ஷன்ஸை. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மீடியா பைப் சைட்டுக்குள்ளே போக போகிறோம். இதான் மீடியா பைப்போட சைட்டு. அதிலே ஃப்ரீயாக கோடு கொடுத்துருக்காங்க. இந்த 30 லைன்ஸ் ஆஃப் கோடு ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு இது தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும், டாட் வீடியோ கேப்சருன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது CV2-ஐ ஜஸ்ட் வீடியோ கேப்சருன்றதை நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணி ஃபேஸ் டிடெக்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறோம். அப்படி அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான், ஒரு கிளாஸ் இல்லை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான் ஒரு 30 லைன்ஸ் ஆஃப் கோடில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை வந்து muzarat.com-ன்ற ஒரு டாட் இது யூடியூப் சேனலில் சூப்பர்பாக ஒரு ரோபோட்டுக்கு ஃபீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அட்வான்ஸான டியூட்டோரியல்லாம் கிடையாது, யாருனாலும் மீடியா பைப்பை யூஸ் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமாக பண்ண போகிறேன். நான் பண்ணும்போது சொல்லிட்டு நான் பண்ணும்போதே எனக்கு நிறைய எரர் வரும், சரியா? ஸோ இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே எல்லா நான் ஃபோ ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் நீங்கள் மீடியா பைப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ரன்னுக்கு போவோம். ரன்னுக்கு போயிட்டு இதிலிருந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் ஜூபிட்டர் நோட் புக், JUPYTER. நான் வந்து அனகோண்டா வந்து யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறதில்ல. நோட் புக் கிடையாது, நோட் புக், ஓகேவா? ஸோ அனகோண்டா கரெக்டாக குரோமில் தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மீடியா பைப் பஸ் கொஞ்சம் லேட் ஆகும்பா, ஓகேவா? ஸோ இந்த மீடியா பைப்பை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பைப்பில் இருக்கிற அந்த முக்கால்வாசி விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டு இதை ஒரு பேபி ரெஸ்கியூவுக்கு யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே ஒரு ரோபோட்டிக் ஹேண்டு கொடுத்தோம்னா அந்த பேபியை ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டிகிட்டு வெளியே வரும், சரிங்களா? இது நிஜமாகவே செஞ்சுருக்காங்க, நான் செய்யலை. ஆனால் muzarat.com-னு muzarat ஒர்க் ஷாப்னு ஒரு இதில் ஓப்பன் சிவி ஃபேஸ்புக் சைட்டில் போனீங்கன்னா கூட அவர் இதை பார்க்கலாம். ஸோ இங்கே வருவோம். கிட்டத்தட்ட திஸ் பேஜ் ஷுட் டைரக்ட் டு ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் இருக்கோம். ஸோ Python 3-ஐ செலக்ட் பண்ணிக்கிங்க. Python 3-ஐ செலக்ட் பண்ண விட்டு இந்த மாதிரி ஒரு பேஜு ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நீங்கள் கோலாப்லேயே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோலாப்லேயே வந்து என்ன செய்யலாம், லைவ் வீடியோ கேமரா டிடெக்ஷன் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஏஐ கைன்ட்டு. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்த ட்ரஸ்ட் பண்ணிடணும், ட்ரஸ்டட் அப்படின்னு நான் வந்ததுக்கப்புறம், ஓகேவா? இப்போ இந்த இடத்த Python 3-ல் இருக்குது, Python 3 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ரன் ஆகட்டும். ரன் ஆனதுக்கப்புறம் ட்ரஸ்டடில் தான் இருக்குது, Python 3-ல் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை ரன் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இது இன்னும் ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஓகே. செல்லை ரன் பண்ணுறதுக்கு செல் ரன் செல்ஸ், ஸோ அது வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த சிம்பிள் காட்டுது, ஓகேவா? இப்போ ரன் ஆகி முடித்த ஒட்டி அது ஆக்சுவலி அது இன்ஸ்டால் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் ஆன ஒட்டி அது இது இதாகும், ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்துச்சுனாலே, இந்த கிளாக் சிம்பிள் வந்துச்சுனாலே அது ஆக்டிவேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த மீடியா பைப்பு சம்மந்தமான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், மீடியா பைப்பு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியா பைப் இன்ஸ்டால் ஆனதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இம்போர்ட் ஆச்சுன்னா மீடியா பைப் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்குது, ஏன்னு தெரியல. ஏதாச்சும் ஒன்று இல்லாட்டி அது இல்லைன்னு சொல்லும். ஸோ இது வரைக்கும் அது இனி ரன் ஆயிடுச்சுனாலே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்ஸ்டாலேஷன், அந்தளவு கஷ்டமாக இல்லை. பிப் இன்ஸ்டால் மீடியா பைப் ஓப்பன் சிவின் போட்ட ஒட்டி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கேமராவை வந்து நான் இது பண்ணிடுறேன்.
ஸோ என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டோம், ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு ஒரு சாம்பிள் கீ பாயிண்ட் டிடெக்ஷனும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? இதை போட்டு விட்டு இதை ஆஃப்லைனில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகும், சரியா? இது ஆக்சுவலி ஓகே. ஸோ இது வரை இது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த ரன்னை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கேமரா ஓப்பன் ஆக போகுது பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் எடுத்த வட்டியே கீ பாயிண்ட் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு. நான் நார்மல் சிபியூவில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், தெரியுதா? சூப்பர், ஒண்டர்ஃபுல். சரி, ரைட். இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிடும், ஓகே. ஓப்பன் கட்டு எல்லாத்தையுமே கொடுக்கல, கட்டுன்னு கொடுக்கல, ஓகேவா? இதை ஸ்டாப்பும் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போயிட்டு ரன் ஆல் செல், செல் டைப் அபவுட் செல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ இது வந்து கேன்சல் ஆக மாட்டேது, ஓகே. ஓகே, ஜூபிட்டர் நோட்டை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம், ஓகே. ரைட், ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு போங்க, சிஎம்டி. ஆனால் க்ளோஸ் கிளியர் ஆல் விண்டோஸ்ன்னு கொடுத்தோம்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ சிம்பிள் தான் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ் டிடெக்ஷன் இந்த இருக்குது, ஃபேஸ் மெஷ் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நம்ம திரும்ப திரும்ப இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இது எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ JUPYTER, ஜூபிட்டர் நோட் பி ஓகே புக் வரும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஒட்டி, ஸோ இங்கே போயிட்டு பைத்தான் 3. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுங்க, திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியா பைப்பு இந்த லைப்ரரினா எடுக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா திரும்ப இன்ஸ்டால் பண்ணுமா என்னன்றது பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது, சரிங்களா? மீடியா பைப்புன்றது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ஸோ நோ ப்ராப்ளம், ரன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபேஸ் மெஷ் இருக்குது, ஹேண்ட்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இங்கே எங்கே நம்ம இது பண்ணோம்னா கிளியர் ஆல் விண்டோஸ் கொடுக்கணும், சரிங்களா? இல்லாட்டி டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல, பார்த்தீங்கன்னா என் கையை டிடெக்ட் பண்ணுது பாருங்க. இலுமினாட்டி நினச்சிடாங்க, பாபா நினச்சிடாங்க. ஸோ சும்மா சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த கை வந்து இந்த விண்டோ வந்து நான் சின்ன விண்டோவாக கொடுத்துருக்கனால அப்படி தெரியுது. ஸோ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த விண்டோ சைஸை கூட்டலாம். ஸோ ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்படி கொடுத்தீங்கனாலும் தெரியும். இதை நம்ம ஃபாஸ்டாகவும் கொடுத்துக்கலாம், ஓகே. இந்த மீடியா பைப் இதை வச்சு, ஸோ இப்போ வேகமாக கையை ஆட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது, சரிங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணுவோம், இதை லீவ் பண்ணிவிட்டு. ஸோ ஃபேஸ் மெஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும், ஓகேவா? ஃபேஸ் மெஷ் நம்ம டெலிட் ஆல் விண்டோஸ், கிளியர் ஆல் விண்டோஸ்னு கொடுக்குறது தான் கரெக்டு. ஸோ இந்த ஃபேஸ் மெஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு அந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிங்க, போயிட்டு ரன் RUN. இது எல்லாமே எதில் ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது, சரியா? கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது, நார்மலான ஒரு சிபியூவில் தான் ரன் ஆகுது, i3 ப்ராசஸரில். ஓகேவா?
ஸோ திரும்பியும் அதே மாதிரி போய் பைத்தான் நான் கொடுத்துட்டு பைத்தான் த்ரீயை கொடுத்துட்டு ட்ரஸ்ட் பண்ணிடணும் நோட்டை, நோட் ஷுட் பி ட்ரஸ்டட். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மீடியா பைப் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கோடு ரன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸு, இது என் ஃபேஸோட மெஷ்ஷு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க அந்த இதில் மெஷ் பாயிண்ட்டை நீங்கள் கூட்டலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷனுக்கு மோஷன் கேப்சருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் மோஷன் கேப்சர் வந்து இதில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் நடுவில் ஒரு பிளாக் பண்ணால் கூட அந்த மெஷ்ஷு போயிடும், சரிங்களா? அந்த மெஷ்ஷு நடுவில் பிளாக் பண்ணேன்னா அந்த மெஷ்ஷு போயிடும். ஸோ இதை இப்படியே எடுத்து, ஸோ எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அந்த மெஷ் வந்து அப்படியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் இந்த மெஷ்ஷை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெஷ்ஷோட இதை நீங்கள் கூட்டலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐரிஸ் டிடெக்ஷனையும் நீங்கள் மாற்றலாம். ஸோ ஐரிஸ் டிடெக்ஷனும் இதில் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும், ஓகே? ஸோ இதுதான் அந்த, ஸோ எல்லா கோடுமே, இப்போ இந்த கோடை பற்றி மட்டும் பார்ப்போமே. எனக்கு அந்தளவுக்கு கோடிங்னா தெரியாது, பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டு ஆக்சுவலி அந்த இமேஜ் ஃபைல்ஸு, அதாவது சிவி டூ ஓப்பன் சிவியில் அந்த இமேஜ் ஃபேஸ் மெஷ்ஷை நம்ம கால் பண்ணுறோம். அந்த லேண்ட்மார்க் சிஸ்டத்தை கால் பண்ணி அதை ஜஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் அதில் பிரிண்ட் பண்ணி அதை ஜஸ்ட் அந்த ஓப்பன் சிவியில் டாட் அந்த ஜாமெட்ரிக்கல் என்டிட்டியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான், சரிங்களா? வேறு இதில் எதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 30 lines ஆஃப் கோடு தான், சரிங்களா? ரொம்ப இதில் வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, சரிங்களா? ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், இதை நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணுன்ற அவசியமும் இதில் கிடையாது, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மீடியா பைப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன், எப்படி ஐரிஸு, பியூப்புளு, டியூரிஸு இது எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? மீடியா பைப் ரொம்ப ஈஸியானது, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எந்த விதமான ரோபோட்டுக்கும் நீங்கள் ஃபீட் கொடுக்கலாம், தாராளமாக செஞ்சு பாருங்கள். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே ரன் ஆயிரும், சரியா? ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நானுமே உங்களை மாதிரி தான், சரியா? இப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு கேஎஸ்ஆர் காலேஜிலேருந்து ஒரு பையன் சொன்னார், அண்ணே ரொம்ப ஈஸியாக இருக்கணேன் பாருங்கண்ணே அப்படின்னாரு. சரி சரிப்பா, பார்க்குறேன். அது வந்து எனக்கு இவ்வளோ ஈஸியாக ஆக்குவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.